உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற பாடம் 2 வகுப்பு 12 தலைப்பு என்னன்னு பாருங்க, அடோப் பேஜ் மேக்கர் டிடிபி டெஸ்க்டாப் பப்ளிஷிங். டிடிபி டெஸ்க்டாப் பப்ளிஷிங் கீழே பாருங்க, அடோப் பேஜ் மேக்கர் என்பது ஒரு பக்க வடிவமைப்பு மென்பொருள் ஆகும். புரிஞ்ச ஆசிரியர் சொன்னது எல்லோருக்கும் என்ன சொன்ன ஆசிரியர் பேர் என்ன பேர் அடோப் இது வந்து பேர் சரிங்களா. அடுத்து பாருங்க பேஜ் மேக்கர். இந்த பேஜ் மேக்கர் எதுக்கு நம்மளுக்கு உதவி செய்யுது பார்க்க போறோம். அடோப் பேஜ் மேக்கர் என்பது ஒரு பக்க வடிவமைப்பு. ஒரு பக்கம் நம்ம நோட்டில் எழுதுவோம் பத்துக்கிறோம், அதை வந்து வடிவெப்படி வடிவம் அவன் மோதிட்டு அழகாக பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ நீங்கள் தாள் எழுதுவீங்க, தேர்வுலாம் தாளில் கோடு போட்டு எழுதி மாற்றும் நாவக்கா அது போக. ஒரு பக்கத்தை எப்படி அழகாக வடிவமைக்கிறது அதுக்கு என்ன தேவை பார்த்தீங்கன்னா பேஜ் மேக்கர். டிடிபி டெஸ்க்டாப் பப்ளிஷிங் இது ஒரு பக்க வடிவமைப்பு மென்பொருள் ஆகும். மென்பொருள் தெரியும் பார்த்துருப்பீங்க, எங்கே உங்களுடைய கணியில் கணிப்பில் பார்த்துருப்பீங்க, மணிக்கணியில் பார்த்துருப்பீங்க. நான் இருக்கா சயின்ஸ் சாஃப்ட்வேர் சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் சாஃப்ட்வேர், தமிழில் மென்பொருள் பார்த்துருப்பீங்களா. இது அச்சிடுவதற்கு ஏற்ற வகையில் ஆவணம் தெரியும் நம்ம எழுது படிக்கிறது ஆவணங்களை வடிவமைக்க பயன்படுகிறது அழகாக சரிங்களா பயன்படுகிறது. சிறிய வணிக அட்டை என்ன சிறிய வணிக அட்டை பார்த்துருக்கீங்களா. இந்த மாதிரி வடிவமைக்க எது உதவுது நம்மளுக்கு பேஜ் மேக்கர், அடோப் பேஜ் மேக்கர் உதவுது. அப்போ பெரிய புத்தகம் இப்போ நீங்கள் படிக்கிறீங்க புத்தகம், இந்த புத்தகம் பார்த்துட்டு எப்படி அழகாக நம்ம படிக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தா நம்மளுக்கு புரியுற மாதிரி இருக்கா, ஒரு பக்கம் பாருங்கள் பார்த்தா நம்மளுக்கு புரியும் சரிங்களா. பெரிய புத்தகம் அனைத்தையும் வடிவமைக்கலாம் இதன் மூலமாக அடோப் பேஜ் மேக்கர் மூலமாக. பேஜ் மேக்கரை பயன்படுத்தி ஒவ்வொரு பக்கத்திலும் கட்டுரைகள் மற்றும் படம், உங்கள் படம் உங்கள் நண்பர்கள் படம் வைத்து ஒரு செய்தியை உருவாக்க முடியும் சொல்கிறேன். இதை வச்சு பேஜ் மேக்கரை பயன்படுத்தி பேஜ் மேக்கரை உதவியுடன் ஒவ்வொரு பக்கத்திலும் கட்டுரைகள் நம்ம எழுதுறது சொல்ற ஆவணங்களை எழுதுறது மற்றும் படம் உன்னுடைய புகைப்படம் உன் நண்பன் மற்ற வெளியில் உள்ள படம் வைத்து ஒரு செய்தி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க தினமும் காலையில் உங்க செய்தி பார்த்துருப்பீங்க செய்தி நான் இருக்கா செய்தி பார்த்துருப்பீங்க. அப்போ செய்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு படமாக போட்டு கொடுத்துருக்காங்களா, இதுதான் செய்தி என்ன உருவாக்க முடியும். இப்போ நாம் இருக்கா உருவாக்க முடியும் கட்டுரைகள் படங்கள் கட்டுரைகள் படம் இந்த மாதிரி உருவாக்க நமக்கு எது உதவி செய்து பார்த்தீங்கன்னா அடோப் பேஜ் மேக்கர். நான் வந்துச்சா அடோப் பேஜ் மேக்கர் பயன்படுத்தி ஒவ்வொரு பக்கத்திலும் கட்டுரைகள் மற்றும் படம் புகைப்படம் வைத்து ஒரு செய்தியை உருவாக்க முடியும்.
சரிங்களா, இதயமரம் பேஜ் மேக்கர் இதை எழுதிக்கிங்க. இதை வந்து தேர்வுக்கு வரவேன் ஒன்பதாவது தேர்வில் பாடம் ஒன்று பார்த்துருப்போம், பள்ளி உலகம் நமக்காக இது ரெண்டாவது பாடம். முக்கியமாக என்னன்னா ஆசிரியர்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன். இதை வந்து நீங்கள் என்ன அது பேஜ் மேக்கர்னா என்ன, எதுக்கு நமக்கு உதவி செய்கிறது, இதனால் நம்மளுடைய வேலைகளை எப்படி சுலபமாக்கலாம், ஒரு கட்டுரை ஒரு பக்கத்தை எடுத்துகிட்டு அதை அழகாக வடிவமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வகுப்பில் இதை பற்றி நம்ம வந்து விரிவாக படிக்கலாம். சரிங்களா, அனைவருக்கும் தேங்க்யூ.